சென்னையில் மட்டுமல்ல வேளாங்கண்ணியிலும் கூட அதே மாதிரியான ஒரு சூழல் என்பது நிகழ்கிறது. அங்கிருக்கக்கூடிய கடலிலும் சீற்றம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் அந்த ஆபத்தை உணராமல் சுற்றுலாப் பயணிகள் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி இணைப்பில் இருக்கிறார். பாலமுத்துமணி, இப்போ சுற்றுலாப் பயணிகள் நிறைய பேர் அங்கு வந்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுது, எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்கள் அந்த பகுதியிலிருந்து அனுப்புவதற்காக காவல்துறையிலிருந்து யாரும் அங்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தப்படவில்லையா? நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு வழக்கமாகவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இந்த சூழலில் தற்பொழுது இந்த கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து குறையாமல் இருக்கிறது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட கடலில் வந்து சுமார் 200 மேற்பட்ட அந்த சுற்றுலா பயணிகள் வந்து இந்த ஆபத்தை உணராமல் கடலில் குளித்தும் அதே போல செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வரும் காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அது தவிர ஏராளமான சிறுவர்கள் இந்த ஆபத்தை உணராமல் கடலின் ஆழப்பகுதிக்கு செல்வதையும் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. இது தவிர தற்பொழுது நேற்று வரை ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த போதிலும் தற்பொழுது போலீசாரோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது என்றே கூறலாம். மேலும் இந்த ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து வரும் அந்த சிறுவர்களை எச்சரிக்கை யாரும் தற்பொழுது இல்லை என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க தகவலாக பார்க்கப்படுகிறது. அது தவிர இந்த கடற்கரையை ஒட்டியுள்ள கடைகளுக்குள் அந்த மழைநீர் புகும் அபாயமும் உள்ளது. அது தவிர அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேளாங்கண்ணி கடற்கரையில் கிட்டத்தட்ட 7 கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன. அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் முழுவதுமாக அந்த கடல் நீரால் சூழ்ந்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. அது தவிர அந்த கடல் அலைகள் ஒரு மேலெலும்பி ஒரு கோர தாண்டவம் ஆடுகிறது என்றே கூறலாம். அதுபோன்று இந்த சீறி பாயும் அலைகளுக்கு முன்பாக அந்த சிறுவர்களும் குழந்தைகளும் அதே போல பெரியவர்களும் அந்த குளித்து அதே போல செல்ஃபி எடுத்து வரும் காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. மேலும் தற்பொழுது இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்த தகவல்களை கேட்கலாம். நீங்க எந்த பகுதியிலிருந்து இங்கே சுற்றுலா பயணியா வந்திருக்கீங்க? இப்ப இந்த கடல் சீற்றம் மற்றும் இங்கே உள்ள நிலைமை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி, என்னோட எங்கள் ஹஸ்பண்ட் குருசேகரன்ட்டு. எவ்ரி இயர் வருவோம் இங்கே பார்க்குறதுக்கு, ஆனால் இந்த வாட்டி மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தொழில் இருக்குது, எதுவுமே விளையாட முடியல, கடல்கிட்ட ஆடு விளையாட முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேசுங்க, புயல் ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான். நிச்சயமாக, அதாவது இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 85 வேகத்தில் இந்த புயல் வீசக்கூடும் என்பதால் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடுமையான காற்றுடன் கடல் சீற்றமும் இருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு அச்சத்தோடையே இங்கே வந்து இந்த பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிந்தது. மேலும் இந்த கடல் சீற்றம் காரணமாக இங்கு உள்ள அந்த சுற்றுலா பயணிகளையும் அதே போல ஆபத்தை உணராமல் உள்ள சிறுவர்களையும் அந்த உடனடியாக காவல்துறை மற்றும் மீட்புத் துறையினர்கள் விரைந்து அப்புறப்படுத்தி உயிர் சேதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி சமூகங்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிளைமேட்டை பார்க்கும் போது ஆசையாகத்தான் இருக்கும், ஆனால் ஆசையை விட உயிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே சுற்றுலா பயணிகள் அதனை உணர்ந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலகுமாரி.